நான் உங்கள் அன்ன பாரதி பேசுகிறேன். இன்றைக்கி உலகமே கொரோனா அப்படிங்கிற ஒரு வைரஸால் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுருக்குது. ஆனால் அரசாங்கமும் இதை கட்டுக்குள் கொண்டுறதுக்கு மிக துரித முறையில் ஈடுபட்டுருக்குறாங்க. அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய சலூட். இந்திய குடிமகனாகிய ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அந்த 7 நாட்களில் வீட்டுக்குள்ளே இருந்து கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் நினைத்தால் மீதி இருக்கிற 14 நாட்களும் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளேருந்து இந்த கொரோனா வைரஸை நிச்சயமாக நம்ம கட்டுக்குள் கொண்டு வர முடியும். ஏன்னா ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் நீங்கள் நியூஸில் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் இதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பாக இது தெரியணும். நியூஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிறுவலிபுத்தூரை சேர்ந்த பாண்டித்துறைங்கிற ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாரு. அவர் சென்னையில் வேலை பார்த்துட்ருக்கிறார். அப்பாக்கிட்ட ஃபோனில் பேசுகிறாரு. அந்த ஆடியோ வந்து சேனலில் போட்டு காமிச்சாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. அவங்க அப்பா என்ன பேசுகிறாரு தெரியுமா? அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு பாசம். இப்போ தயவுசெய்து வந்திருப்பா, அந்த கொரோனா வைரஸ் வந்து உன் உடம்புல வந்துடக்கூடாது, தயவுசெய்து நீ வீட்டுக்கு வந்துடு, பிச்சை எடுத்தனா கூட அப்பா ஒன்று கஞ்சி ஊத்துறண்டா, தயவுசெய்து வீட்டுக்கு வந்துடுடா அப்படிங்கிறார். ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமாங்க? சத்தியமாக எனக்கு அழுகு வந்துருச்சு. அப்பா, உங்கள் பையன் இராணுவத்தில் இருக்கிறதா நினச்சி நீங்கள் நினச்சிக்கோங்கப்பா. எல்லாருமே இப்படி நினச்சாங்கன்னா யார் தான்ப்பா இவங்களெல்லாம் காப்பாற்றுறது? உங்கள் பையன் இராணுவத்திற்கு தான் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்னா, இன்றைக்கி உலகமே கொரோனா அப்படிங்கிற ஒரு வைரஸால் ரொம்ப 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 பாதிப்படைஞ்சிட்ருக்குது. அரசாங்கமும் இதை கட்டுக்குள் கொண்டதுக்கு மிக சூப்பரான ஒரு துரித முறையில் ஈடுபட்டுருக்காங்க. அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சலூட்னே சொல்லலாம். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் கண்டிப்பாக நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்குறீங்கன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா இந்த 7 நாட்கள் வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துருக்குறீங்க. மீதி இருக்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு 14 நாட்கள் தாங்க, 14 நாட்கள் மட்டும் நீங்கள் இதே போல் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா நிச்சயமாக கொரோனா பரவுதலை நம்மளால் கட்டுக்குள் கொண்டு வர முடியும். ஏன்னா இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. நீங்கள் டெய்லி நீங்கள் டிவி பார்ப்பீங்க, இந்த நேரத்தில் நியூஸ் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. நிச்சயமாக எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. நான் டிவியில் 2 நாள் முன்னாடி பார்த்தேன். உண்மையிலே எனக்கு அழுக வந்துருச்சுங்க. ஸ்ரீவிப்புத்தூரை சேர்ந்த பாண்டித்துறைங்கிற ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் சென்னையில் வேலை பார்க்குறாரு. அவங்க அப்பா கிட்ட கால் பண்ணி பேசுகிறார். இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னா அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு தெரியுமா? தயவுசெய்து நீ வீட்டுக்கு வந்துருப்பா, தயவுசெய்து நீ வீட்டுக்கு வந்துடு, அந்த வைரஸ் உன் உடம்புக்குள்ளே போயிடக்கூடாது, பிச்சை எடுத்து கூட நான் அப்பா உன்னை கஞ்சி ஊற்றுறேன்ப்பா, தயவுசெய்து வீட்டுக்கு வந்துடுப்பான்னு உங்கள் அப்பா கதறுதார் ஃபோனில். ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரொம்ப நம்மளெல்லாம் ஆச்சரியப்படுத்திச்சிங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்தி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அப்பா, எல்லாருமே இப்படி நினச்சிட்டா யார் தான்ப்பா இவங்களுக்கு உதவி பண்ணுறது? உங்கள் பையன் இராணுவத்தில் இருக்கிறதா நினச்சிக்கோங்கப்பா அப்படின்னு ஒத்த வார்த்தை சொன்னாருங்க. உண்மையிலே இதே போல் எத்தனை ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் இருப்பாங்க, இதே போல் எத்தனை ஆம்புலன்ஸ் டிரைவர், எத்தனை மருத்துவர்கள், எத்தனை செவிலியர்கள், எத்தனை துப்புரவு பணியார்கள், எத்தனை காவல்துறை அதிகாரிகள், எத்தனை தன்னார்வ தொண்டர்கள், எத்தனை பேர் இதை கட்டுக்குள் கொண்டுறது கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த உலகமே பெரிய பெரிய நாடுகள், இத்தாலியாக இருக்கட்டும், ஸ்பெயினாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், எத்தனை நாடுகள் பாதிப்படைஞ்சிட்ருக்காங்க. நம்ம கண் கூட பார்த்துட்ருக்குறோம். நம்ம செய்ய வேண்டியது என்ன விஷயங்க? வீட்டுக்குள்ளே இருங்க மட்டும் போதும், நிச்சயமாக இதை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். அரசாங்கம் சொல்கிறாங்க. ஒன்று ரெண்டு பேர் வீட்டை விட்டு வெளியே வராங்க நம்ம பார்க்குறோம். அவங்களும் ஒரு முழு ஆதரவு கொடுத்தா நிச்சயமாக நம்மளால் இதை கட்டுக்குள் கொண்டு வர முடியுங்க. ஏன்னா நிறைய விஷயங்களை அவங்கக்கிட்ட நான் சொல்லியாகணும். இராணுவத்தில் இராணுவ வீரர்கள்லாம் நீங்கள் பாருங்களேன், இராணுவத்தில் தன்னுடைய அப்படியே கைகளால், துப்பாக்கி ஏந்திய கைகளால் இன்றைக்கி அத்தனை பேருக்கும் மாஸ்க் தயாரிச்சிட்ருக்குறாங்க, நாம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக. இன்னும் சொல்லப்போனால் எத்தனை மருத்துவர்கள் டபுள் டியூட்டி பார்த்துட்ருக்குறாங்கங்க. காலை இரவு, காலை இரவுன்னு மாறி மாறி கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் நர்ஸாக இருக்கட்டும், அத்தனை பேரும் தன்னுடைய உடலாலும் மனதாலும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. தன்னுடைய குடும்பத்தை பிரிஞ்சு கஷ்டப்பட்டுருக்காங்க. எத்தனை டிரைவர்ஸ் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அந்த லாரி டிரைவர்லாம் சரக்கு ஏற்றி போயிட்டுருக்கும்போது அவங்க திரும்ப நம்ம மாநிலத்துக்கு வர முடியலையா, அங்கேயே படுத்து அங்கேயே பாய் விரித்து அங்கேயே படுத்துட்ருக்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், இத்தனை பேரும் கஷ்டப்படுறது வீணாகிடக்கூடாது நீங்கள் ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே வருவதனால். அதனால தான் சொல்கிறேன், வீட்டுக்குள்ளே இருங்க. வீட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். வீட்டை சுத்தப்படுத்தலாம், வீட்டை அழகுபடுத்தலாம். மனைவி கணவனுக்கும், கணவன் மனைவிக்கும் சப்போர்ட்டாக இந்த நேரத்தில் பரிமாறிக்கலாம். ஏன்னா டெய்லி வேலைக்கு போயிட்டே இருக்கிறோம். நம்ம உடம்பை கண்டிப்பாக ஒரு குதூகலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்துக்கலாம். காரை ரிப்பேராக போச்சுன்னா காரை சர்வீஸ் கூடுறோம், பைக் ரிப்பேராக போச்சுன்னா பைக்கை சர்வீஸ் கூடுறோம். எந்த ஒரு மிஷின்ஸ் ஃபால்ட்டானா கூட அது ரிப்பேர் பார்க்குறோம். ஆனால் மனிதன் நமக்கு எப்போங்க சர்வீஸ்? இந்த ஹாலிடேஸில் ஒரு பெரிய சர்வீஸாக இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கோங்க. நிறைய புத்தகம் படிங்க, நல்லா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க, குடும்பத்தோடு உறவினர்களோடு இருங்க. வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா தாத்தா பாட்டியோட கண்டிப்பாக நீங்கள் பேசி பார்த்துருக்கீங்களா?
அப்பா அம்மா மடியில் படுத்து தூங்குனா நம்ம சந்தோஷம்னு நினைக்கிறோம். தாத்தா பாட்டி மடியில் படுத்து தூங்கலை, அவங்க அந்த காலத்து கதையெல்லாம் சொல்லும் பொழுது அவ்வளோ தூரம் சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த தாத்தா பாட்டி கிஃப்ட் இருந்தால் அவங்க பேசுகிறத கேளுங்க. ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு பாட்டி இருந்தாங்கன்னா ஒரு மருத்துவச்சி இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு வீட்டில் ஒரு தாத்தா இருந்தாங்கன்னா ஒரு லைப்ரரியே இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் தாத்தா கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் பேசுங்க, குழந்தைகளோடு விளையாடுங்க. அப்பாக்களுக்கெல்லாம் சொல்கிறேன், விளையாட்டுக்கு பொம்மை வாங்கித்தரும் அப்பாவை விட, விளையாட்டுக்கு பொம்மை வாங்கித்தரும் அப்பாவை விட தன்னோடு விளையாடும் அப்பாக்களைத்தான் குழந்தைகளுக்கு மிக பிடிக்கும் என்று சொன்னார். உங்கள் குழந்தைகளுக்கு பிடித்த அப்பாக்களாக மாறக்கூடிய தருணம் இது. நல்ல அப்பாவாக, நல்ல அம்மாவாக, நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல குழந்தையாக இருக்கக்கூடிய நேரம் இது. அந்த இந்த பொன்னான நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக கொரோனா வைரஸை நம்மளால் கட்டுக்குள் கொண்டு வர முடியும். அதே போல் சொல்கிறேன், இப்போது இந்த கப குடிநீர், வாதசுர குடிநீர், கபசுர குடிநீர் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி, மஞ்சள், இஞ்சி, வேப்பிள்ளை, எலுமிச்சை, இது எல்லாமே நீங்கள் உணவுகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இதெல்லாமே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் அதிகமாக கூட்டக்கூடிய உணவுப் பொருள். இதையும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் உணவை, உங்களுடைய உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் உடம்பை நல்லா கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணம் இது. நிச்சயமாக இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு கொரோனா வைரஸை கண்டிப்பாக நம்ம கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். உங்கள் அன்னபாரதி, நன்றி.